வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி தியத்லவ் பாஸ் இன்சிடெண்ட் தொடர்பாக சில அரிய புகைப்படங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த புகைப்படங்கள் எல்லாமே ஒரு பெரிய மர்மத்தையும் கேள்விகளையும் தான் நிறைய எழுப்பியது. ஆனால் இதற்கான விடை இன்று வர கிடைக்கலை. படத்தில் நீங்கள் பார்க்க போகிறது தான் இந்த ஹைக்கர்ஸ் பயன்படுத்திய ஒரு கேமரா. இதே மாதிரியான கேமரா மூலம் அந்த ட்ரூப்பில் இருந்த மூன்று பேர் நிறைய படங்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த படங்களெல்லாம் அவங்க இறந்த உடனே அவங்க உடமைகளை மீட்கும் பொழுது எடுத்து டெவலப் செய்யப்பட்டது. அதில் நிறைய ஃபிலிம் ரோல் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கிடைத்ததில் சிலவற்றை பாதுகாத்து அதை புகைப்படங்களாக டெவலப் செய்தாங்க. அதில் கிடைத்த சில அரிய புகைப்படங்களில் ஒன்று தான் இந்த பகுதி. குறிப்பிட்ட இந்த பகுதியில் சில வீடுகள் இருந்தாலும் இவங்க பயணம் செய்த அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் எந்த ஒரு மனிதனும் வாழலை என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக இருந்திருக்குது. அவங்க ஏன் அந்த பகுதியில் இல்லை என்பதும் ஒரு மர்மம்தான். மேலும் படத்தில் நீங்கள் பார்க்கிறது ஒரு பனி மனிதன், அதாவது எட்டியினுடைய உருவம் போல இருக்குது. ஒரு சிலர் இது எட்டி தான் என முடிவாக சொல்கிறாங்க. ஆனால் சிலர் இது ஓவர் எக்ஸ்போசரால் விளைந்த ஒரு படமாக இருக்கலாம் என கருதுகிறாங்க. பலரும் இது அந்த ட்ரூப்பில் இருந்த ஏதோ ஒரு ஹைக்கர் தான் இப்படி வித்தியாசமாக எட்டி போன்று ஒரு புகைப்படத்தை பதிவிடுவதற்காக செய்திருக்கலாம் எனவும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்குது, இல்லை உண்மையாகவே இது எட்டிதானா என்பதும் ஒரு சந்தேகத்திற்குரியதாக விளங்குது. இந்த கால் தடங்கள் தான் அன்றைய இரவில் இந்த ஹைக்கர்ஸ் எல்லாம் ஓடும் பொழுது எடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் நாலா பக்கமும் சிதறி ஓடின இந்த ஹைக்கர்ஸ் கைகளில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கேமராவையும் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. மேலும் அவங்க பதட்டத்தோடு எடுத்த புகைப்படத்தில் விழுந்த காட்சிகள் தான் இது. இதெல்லாம் என்னவாக இருக்கும் என்பதை யாருனாலையும் கணித்து சொல்ல முடியலை. ஆனாலும் இந்த புகைப்படம் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செய்தாலும் இதில் எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படலை. பலரும் இது வேற்று கிரகவாசிகளினுடைய அவர்கள் பயன்படுத்திய வெளிச்சங்களாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இது உண்மை என்று சொல்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அதே சமயத்தில் பொய் என்று நிரூபிப்பதற்கும் எந்தவித ஆதாரங்களும் கிடைக்காத வகையில் ஒரு மர்மத்தை ஏற்படுத்தியது. இதுபோன்று ஒரு சில புகைப்படங்களை அந்த ஹைக்கர்ஸ் உயிருக்கு பயந்து ஓடிய நேரத்திலையும் கேமராவையும் அவ்வப்போது ஃப்ளாஷ் செய்திருக்கலாம் என தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இந்த புகைப்படங்களில் பதிவான இந்த உருவங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்பதை யாருனாலையும் கணிக்க முடியலை. மேலும் இந்த படத்துலையும் ஏதோ ஒன்றை அவங்க புகைப்படம் எடுத்திருக்கலாம், அல்லது மரத்தின் மீது இருந்து அவங்க ஃப்ளாஷ் லைட்டுகளை பயன்படுத்தியிருந்திருக்கலாம் எனவும் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த நபர்களெல்லாம் தங்களுடைய டென்ட்டை உட்புறமாக கிழித்து கொண்டு ஓடியதற்கு காரணம் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ஏதோ ஒன்று அவங்களை துரத்தி இருக்குது என்பது மட்டும்தான் உண்மை என எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதற்கான இறுதி வடிவத்தை மட்டும் யாருனாலையும் சொல்ல முடியாததால் இந்த தியத்லவ் பாஸ் இன்சிடெண்ட் ஒரு மர்மத்தோடையே நீடித்து கொண்டு இருக்குது. மேலும் இவங்க இறந்து போன சமயத்தில் முதல்ல கிடைத்த சடலங்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளாடைகளோடு கிடந்திருக்குது. சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு பின்னாடி கிடைத்த சடலங்கள் அனைத்துமே ஏற்கனவே இறந்தவர்களினுடைய ஆடைகளை பயன்படுத்தி இருந்தது தெரிய வந்தது. ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இதெல்லாம் இப்படி நடப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஹைக்கர்ஸு
அப்படி எட்டியால் தாக்கப்பட்டாங்களா, அல்லது ஏலியன்ஸ்களால் பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இரகசியமான இராணுவ நடவடிக்கைகளின் பொழுது அபாயகரமான ஆயுத தாக்குதல்களால் இது நேர்ந்ததா, அல்லது குறைவான அல்ட்ராசோனிக் வேவுனால் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதா என எந்தவித ஒரு முடிவும் எடுக்கப்பட முடியலை. மேலும் மருத்துவ சோதனையின் அடிப்படையில் மனிதர்களால் தாக்கப்பட்ட எந்தவித காயங்களும் இது மனிதர்களால் நிகழ்ந்த தாக்குதல்களும் இல்லை என்பது மட்டும் முடிவு செய்யப்பட்டது. அப்படின்னா இத்தனை புகைப்படத்திற்கான காரணம் என்ன, அந்த புகைப்படத்தில் பதிவானதெல்லாம் என்னவாக இருக்கும் என்பது எதுவுமே தெரியாமல் இந்த இன்சிடெண்ட் நீண்டு கொண்டே இருக்குது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.